ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான அணியோட தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தற்போது யாருமே அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. நாலு போட்டிகளில் விளையாடி இருக்கும் இந்திய அணி நாலு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் 200 புள்ளிகளோடு முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி. இவங்க இரண்டு ஆட்டங்களில் விளையாடி ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு ஆட்டத்தில் தோல்வி தள்ளியிருக்காங்க. இவங்க வெறும் 60 புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 140 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. மூன்றாவது இடத்துல ஸ்ரீலங்கா அணியும், நான்காவது இடத்துல ஆஸ்திரேலியா அணியும், ஐந்தாவது இடத்துல இங்கிலாந்து அணியும், ஆறாவது இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும், ஏழாவது இடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இருக்காங்க. அதே போல் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அணிகள்லேயே இந்திய அணி மட்டும்தான் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற அனைத்து அணிகளுமே ஒரு தோல்வியாவது பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அணியும் 60 புள்ளிகள் தான் பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அணிகளும் 56 புள்ளிகள் தான் பெற்றிருக்காங்க. இதே போல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தாங்க அப்படின்னா 2021 ஆண்டு நடக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இறுதிப் போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி இடம்பெறுவாங்க. முதல் இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய அணிகளுக்கு மட்டுமே இறுதிப் போட்டி நடத்தப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் உலக டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான தரவரிசை பட்டியலையும் இந்திய அணி தான் முதலிடத்தில் இருக்காங்க. தற்போது தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி முதலிடத்தில் இருப்பதற்கான தகுதியான அணி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.